ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 214 இருக்கிற எக்ஸசைஸ் 5.5 இருக்கிற ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி அந்த கான்செப்டில் வருது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ பிரிட்ஜஸ் அ பாரபோலிக் ஆர்ச் தட் இஸ் 10 மீட்டர் ஹைட் இந்த சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிரிட்ஜ் வந்து பாரபோலிக் ஆர்ச்னாலே நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ இப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும், ஆர்ச் மாதிரி இருக்கு. ஸோ இதில் வந்து 10 மீட்டர் ஹைட் வந்து சென்டர், சென்டர்ல வந்து 10 மீட்டர் ஹைட் இருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி டயக்ராம்ல டிரா பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஸோ இதுதான் எனக்கு 0.0 அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல நான் சென்டர்ல இப்படி ஒரு ஆர்ச் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அதோட லென்த் வந்து 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது 30 மீட்டர் வைட் அட் த பாட்டம், பாட்டம்ல 30 மீட்டர் வைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகும், பாட்டம்ல இது வந்து லைக் மிட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அப்ப இந்த இடத்துல 0.0, இதோட ஹைட் வந்து 10 நம்ம சொல்லியாச்சு. இதோட பாட்டம் அப்ப எப்படி ரெண்டா பிரியும், 15-15 இந்த மாதிரி பிரியும், ரைட். அடுத்தது ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஹார்ச் 6 மீட்டர் ஃப்ரம் த சென்டர் ஆன் எய்தர் சைட்ஸ். ஓகே, இந்த ஹைட் ஆஃப் த ஆர்ச் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இங்க ஹைட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க இருந்து எனக்கு 6 மீட்டர் தள்ளி போனா இதோட ஹைட் என்ன அப்படிங்கறத எனக்கு குவெஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இதுல வந்து ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், இந்த சமயம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து முதல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் பண்ணணும், சரியா? ஸோ அப்ப இது வந்து நம்ம 0.0 பிளாட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாயிண்ட் எனக்கு என்னவா இருக்கும், இது வந்து ஆக்சுவலி வந்து 4th குவாட்ரன்ட், ரைட். 4th குவாட்ரன்ட்ல எக்ஸ் ஆக்சஸ் அப்படிங்கிறது 15 இருக்கு. ஸோ 4th குவாட்ரன்ட்ல பொறுத்தவரை எக்ஸ் ஆக்சஸ் அப்படிங்கிறது நெகட்டிவா இருக்கும், ஒய் ஆக்சஸும் நெகட்டிவா இருக்கும். அதனால இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது 15 இது தள்ளி இருக்கு, ஹைட் வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒய் ஆக்சஸ் வந்து 10 அப்படின்னு வரும். ஸோ இப்போ எனக்கு என்ன பாயிண்ட்ஸ் வரும், -15, -10 அப்படின்னு குறிப்பேன். இது வந்து 4th குவாட்ரன்ட். 4th குவாட்ரன்ட பொறுத்தவரை எக்ஸ் ஆக்சஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும், ஒய் ஆக்சஸ் நெகட்டிவா இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து 15, ரைட். ஸோ தட் டிஸ்டன்ஸ் வந்து 15, அது வந்து எக்ஸ் ஆக்சஸ் பொறுத்து இருக்கு. ஸோ அதனால நான் அதை பாசிட்டிவா எழுதிப்பேன். அடுத்தது ஒய் ஆக்சஸ் அப்படிங்கறது என்னது, நெகட்டிவா இருக்கும். ஸோ அப்ப 15-10 அப்படின்னு வரும். ஓகே, அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த பாயிண்ட் என்ன, அதாவது 6 இது தள்ளி போனா இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறது. ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளால டக்குன்னு வந்து இதோட ஹைட் என்ன அப்படிங்கறது என்னால கண்டுபிடிச்சிட முடியாது. எப்பவுமே எனக்கு இதுதான் மெயின் ஆக்சஸ், ரைட். ஸோ இதுதான் 0.0 இருக்கிற மெயின் ஆக்சஸ். ஸோ அதுல கனெக்ட் ஆயிருக்கிற பாயிண்ட மட்டும்தான் என்னால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்ப இந்த பாயிண்ட் அப்படிங்கறது என்ன பாயிண்டா இருக்கும், 6 இது தள்ளி இருக்கு. ஓகே, வை வந்து எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தெரியல. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆக்சஸ்க்கு கனெக்ட் ஆயிருக்க அந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் என்னால கண்டுபிடிக்க முடியுமே தவிர வேற கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இது வந்து கனெக்ட் ஆயிருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து எக்ஸோட வேல்யூ 6, பிகாஸ் 6 மீட்டர் தள்ளி எனக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கமா இந்த வய எனக்கு தெரியாது. ஸோ அதனாலதான் நம்ம கடைசியில என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ரெக்வயர்ட் லென்த் அப்படின்னு பார்க்கும்போது இதோட வேல்யூ தான் நம்ம இப்ப கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு இந்த 10 இருந்து டோட்டல் இருந்து இதை மைனஸ் பண்ணா எனக்கு இதோட ஹைட் தெரிஞ்சிருமா, டோட்டல் இருந்து இந்த சைட் இந்த ஹைட்டை மைனஸ் பண்ணா எனக்கு இதோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் நம்ம பண்ணுவோம், 10 - நம்ம கண்டுபிடிச்சதோட வேல்யூ. ஸோ இதை எப்படி போடுறது அப்படின்னு பாக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, முதல்ல இது எந்த விதமான பாரபோலான்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ ஸோ 15 நான் எக்ஸுக்கு பதில சப்ஸ்டிட் பண்ண, -10 ஒய்க்கு பதில சப்ஸ்டிட் பண்ண. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில எனக்கு என்ன ஆகும், 15² = -4 × a × ஒய்க்கு பதில -10 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ 15 ஸ்கொயர் பண்ண 225 = -(-) மாறிடும், 4 × 10 = 40 a ஆயிடும். ஸோ a = 225/14 ஆயிடும். ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சாச்சு, ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னா, நான் என்ன பாரபோலான் கண்டுபிடிக்கிறது. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பாயிண்ட் சப்ஸ்டிடியூட் பண்ணி ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது எனக்கு செகண்ட் ஸ்டெப்பா வரும். அடுத்தது தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த ஏவோட வேல்யூ கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல, நார்மல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதுல சப்ஸ்டிடியூட் பண்றது என்னோட தேர்ட் ஸ்டெப்பா இருக்கும். ஓகே, ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு, ஏவோட வேல்யூ x² = -4 × a² = 225/40 × y. அடுத்தது ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்குன்னு ஒரு அன்னோன் பாயிண்ட் ஒன்னு இருக்கும் இல்லையா, அன்னோன் பாயிண்ட் அப்படிங்கறது என்னது, இங்க 6, y1. இந்த பாயிண்ட் என்னது,
சிக்ஸ் கமா ஒய் ஒன்னா இருக்குமா. சோ இது வந்து நம்ம ஃபோர்த் குவாட்ரன்ட் இருக்கிறதுனால சிக்ஸ்ன்றது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பாசிட்டிவ், ஒய்ங்கிறது ஒய் ஒன் அப்படிங்கிறது நெகட்டிவா இருக்கும் ரைட். சோ அப்ப எனக்கு இந்த பாயிண்ட் வரும். சோ ஃபோர்த்தா நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அன்னோன் பாயிண்ட சப்ஸ்டிடியூட் பண்றதா என்னோட ஃபோர்த் ஸ்டெப். சோ அப்ப சிக்ஸ் கமா ஒய் ஒன் சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன் இதுல. அப்ப எக்ஸ்க்கு பதிலா 36 சப்ஸ்டிட் பண்ணா 36 வரும், ஈக்குவல் டு -4 இன்டு 225 பை 40 இன்டு ஒய்க்கு பதிலாக ஒய் ஒன், அதாவது -ஒய் ஒன் அப்படின்னு வரும். ஸோ அடுத்த ஸ்டெப் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண எனக்கு ஸோ -ஒய் ஒன் அப்படின்னு வருமா. ஸோ இந்த ஸ்டெப் வேண்டாம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, -ஒய் ஒன் ஈக்குவல் டு இதெல்லாம் அந்த சைடு கொண்டு போறேன். அப்ப எனக்கு என்ன ஆகும், -36 இந்த இடத்துல வந்து 10 டிவைடட் பை 225 அப்படின்னு வருமா. ஸோ இந்த இடத்துல இருக்கிற மைனஸ் வந்து அந்த சைடு போயிடும். ஸோ இந்த ரெண்டு மைனஸும் எனக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ இது கேன்சல் பண்ணும்போது 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 2, ஹியர் கேன்சல் பண்ணால் 45 வரும். நெக்ஸ்ட்டு ஸோ தென் 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸ், ஹியர் 5 டைம்ஸ், 12 டைம்ஸ் அப்படின்னு வரும். திருப்பி 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ், ஹியர் 5 டைம்ஸ். ஸோ 4 2 8 பை 5 அப்படின்னு வரும். ஸோ அப்போ ஒய் ஒன் அப்படிங்கிறது என்னது, எனக்கு இந்த பி கியூட வேல்யூ தான் வந்து 8 பை 5 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறது இந்த ஹைட்டு தான், அதாவது உங்களுக்கு 6 மீட்டர் தள்ளி போச்சுன்னா இந்த ஹைட் ஆஃப் த ஹார்ச் தான் உங்களுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நான் இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்னென்ன பண்ணணும், 12 இருந்து இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணால் இது கிடச்சிரும். ஸோ அப்போ சாரி 10 இருந்து, அப்போ 10 - 8 பை 5 வரும். ஸோ எல்சிஎம் எடுத்தேன்னா 50 - 8 பை 5, 50 - 8 இஸ் 42 பை 5. ஸோ இதை டிவைட் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு 84.5 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ ரொம்பவே சிம்பிளான சிம், ஜஸ்ட் நம்ம வந்துட்டு இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல்ல வந்து நம்ம என்ன பாரபோலான்னு கண்டுபிடிச்சி ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணோம்னா ரொம்பவே ஈஸி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.